அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்கள் வீட்டில இருந்தே செய்யக்கூடிய 8 சுய தொழில்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 2-3 பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். முதல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏன் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கணும். நம்ம பணம் சம்பாதிக்க மட்டும் பிசினஸ் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா கிடையாதுங்க, அப்படி நம்மளால பண்ண முடியாது. பிசினஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையை வளர்த்தக்கூடியதாகவும், நமக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றதாகவும் இருக்கணும். பணம் மட்டும்தான் உங்களோட அல்டிமேட் கோலா இருந்துச்சுன்னா நம்ம எதுலையுமே சக்சீட் பண்ண முடியாது. நம்ம நமக்கான ஒரு விஷயத்த புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா, பிஸ்னஸில் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன லாஸ் வந்தாலும் நம்ம அதை தாங்கி அடுத்த நிலைமைக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் பணம் மட்டும்தான் மோட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாளில் அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போயிடுவீங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கையில் சம்பளம் வந்துடும். ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லைங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். பொறுத்திருந்து மட்டும் உங்களோட பிசினஸ்ல சக்சீட் பண்ண முடியும். இப்ப வீட்ல இருந்து பண்ணக்கூடிய பிசினஸ்ல நம்பர் 8, இட்லி மாவு தயாரிச்சு விற்கலாங்க. நீங்க வீட்டில் அரைக்கிற மாவை ஒரு பேக்கெட் பண்ணி உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விற்கலாம். இதுக்கு நம்ம பெருசா முதலீடு அப்படின்னு எதுவும் பண்ண வேண்டாம். மிஞ்சி போனா நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நம்ம எல்லாத்து வீட்லேயுமே கிரைண்டர் இருக்கும். ஸோ அதில் நம்ம இட்லி மாவை அரைச்சு பேக்கெட் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணலாம். நான் கூட ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண பிஸ்னஸ் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த இட்லி மாவு பிஸ்னஸ் மட்டுமே பண்ணி மந்த்லி 30,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அந்த பகுதியில் நிறைய பேர் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால, ஒர்க்கிங் உமன்ஸ் மோஸ்ட்லி வீட்டில் மாவரைச்சிருக்கிற நேரத்துக்கு அந்த மாவை நம்ம கடையில் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மாவோட அந்த தரம், அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹைஜீனாக பண்ணுறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிக் அப் ஆச்சுன்னா இந்த பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸ். நல்லா நீட்டா பேக்கேஜ் பண்ணி கடைகளுக்கு கூட சப்ளை பண்ணலாம். நம்பர் 7th பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்டா, சமையல் பண்ணி நம்மளுடைய பகுதியில் இருக்கவங்களுக்கு விற்பனை பண்ணுறது. இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணுறதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமைச்சு தரப்போகிறீங்க, அவ்வளோ மட்டும்தான். உங்கள் பகுதியில் வேலைக்கு போகக்கூடிய நிறைய பேச்சுலர்ஸ் தங்கியிருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், பொண்ணுங்களே நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூம் எடுத்து அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடை சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடையில் அதிகமாக சாப்பிடவும் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலையே சாப்பாடு ரெடி பண்ணி தரதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாங்க. நீங்கள் இதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட இல்லாமல் லஞ்சுக்கு அவங்களுக்கு தேவையானதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தரீங்க, அதன் மூலமாக மட்டுமே சம்பாதிக்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் டை அப் வச்சுட்டு, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு, அதில் உங்களுக்கு ஆர்டர் விழுந்துச்சுன்னா அந்த ஆர்டரை நீங்கள் சேல் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். இல்லைனா இதில் இன்னொரு வகை இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்களுக்கு தேவையான மாதிரி சாப்பாடை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுது அப்படின்னா மட்டும் போதும், நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஓரளவுக்கு சுமாராக சமைக்க தெரிஞ்சாலும் போதும், எல்லாருமே வீட்டு முறை சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வீட்டு முறை சமையலுக்கு நல்லாவே வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். எங்களோட பகுதியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டிலேயே சின்னதாக முன்னாடி ஒரு போர்டு வச்சுட்டு வீட்டு முறை சாப்பாடு தயாரித்து தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பேர் கஸ்டமர் இருக்காங்க. நீங்கள் சமையல் பண்ணி கொடுக்குறதன் மூலமாகவும் வருமானத்தை ஈட்டிக்க முடியும். அடுத்துதான் நம்பர் 6, இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க கிடையாது, இந்த மாவெல்லாம் அரைச்சி விற்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கான பிஸ்னஸ் தான் இது. இது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பும் நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். உங்களுடைய பகுதியில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு போர்டு வச்சுருங்க, இங்கே இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் போன்றவையெல்லாம் விண்ணப்பித்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிங்கன்னா போதும். வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சார்ஜ் வந்து 60 ரூபாய் தான். ஆனால் நம்ம ஒருத்தங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர் நலவாரியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி தரதன் மூலமாக நிறைய அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். இதுக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணும். அது போக உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் நல்லாவே இருக்கணும். இந்த ஸ்கீம்கெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி சிஸ்டம் நாலேஜ், இந்த ஸ்கீம்ஸ்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற நாலேஜ், இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, எப்படி இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் அதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் விண்ணப்பித்து தர முடியும். இந்த மாதிரி
நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஏன் இபி பில் கட்டுறது கூட நிறைய பேர் வருவாங்க. இபி பில்லாம் ஃபோன்லேயே கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் அதை கட்ட தெரியாமல் இந்த மாதிரி இசேவை மையங்களில் கொடுத்து கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாகவும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயாச்சும் சம்பாதிக்க முடியும். அடுத்துதான் நம்பர் 5, டெய்லரிங். டெய்லரிங் பிஸ்னஸ், இது ஒரு நல்ல டெய்லரிங் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் டெய்லரிங் அப்படின்னா நம்ம இன்னும் பிளவுஸு சுடிதாரு அப்படியே தைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் டெய்லரிங்கில் இன்னும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். கஸ்டமைஸ்டாக பண்ணக்கூடிய விஷயங்களையெல்லாம் பண்ணோன்னா டெய்லரிங்கில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இப்போ கஸ்டமைஸ்டு அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் வீட்லேயும் ஒரே மாதிரி சோஃபா இருக்காது, எல்லாத்து வீட்டுக்கும் வேறு வேறு மாதிரி சோஃபா இருக்கும். அந்த ஒரு ஒரு சோஃபாக்கும் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் சோஃபா கவர் தைச்சு விற்கலாம். பேக்ஸ், ஜூட் பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தயாரித்து விற்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு சுடிதார் வாங்குகிறோம், அந்த சுடிதாருக்கு ஒரு கை வைக்கிறோம், அந்த சுடிதாரோட ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னாலே நிறையா சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிக்காக உங்களுக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் தெரிஞ்சால் போதும், இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆயிடலாம். என்ட்ரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு ஒரு விஷயமாக உங்களைய ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. ஆரி, எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் பண்ண உங்களோட கஸ்டமர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கும். ஸோ டெய்லரிங் ஒரு நல்ல பிஸ்னஸ். அடுத்ததா 4th, ஸ்நாக்ஸ் அப்புறம் சத்து மாவு தயாரித்து விற்கிறது. ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே செய்கிற மாதிரி இல்லாமல் சிறு தானியங்களில் ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வரவேற்பு நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே சிறு தானியங்களுக்கு மேலே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நீங்கள் சிறு தானியங்களை வச்சு பிஸ்கெட்ஸு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு விற்கும்போது உங்களோட பிஸ்னஸ் நல்லாவே போகும். அது மட்டும் இல்லாமல் சத்து மாவு பவுடர் எல்லாம் நீங்கள் செஞ்சு விற்கும்போது ஒரு டைம் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்கும். அதனால உங்களுக்கு நல்லா சமைக்க வரும். இந்த மாதிரி சத்து மாவு சிறுதானியங்களை வச்சு உங்களுக்கு நிறைய ரெசிபி தெரியும் அப்படின்னா நீங்க இந்த வாய்ப்பை தவறவிடாம இதை ஒரு பிசினஸா எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்ததான் 3rd, பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி. உடனே நம்ம ஒரு 50,000 கொடுத்து பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு சிம்பிளாக மெஹந்தி போட தெரியுமா, மெஹந்தி போடுறதன் மூலமாகவே நல்லா சம்பாதிக்க முடியும். நான் இந்த மெஹந்தி போடுறத ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மெஹந்தி போடுறதுக்கு ப்ரைடலுக்கு 2000 ரூபீஸ் ரெண்டு கையிலையுமே மெஹந்தி போடுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறையா இருக்குங்க, கையில் பாதி வரைக்கும் வச்சா இவ்வளோ சார்ஜு, காலுக்கு வச்சா இவ்வளோ சார்ஜுன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல பிஸ்னஸ், ஆனால் சீசனபிளில் தான் இருக்கும். அதாவது முகூர்த்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும், நார்மல் டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி நிறைய அமௌண்ட் சமைச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஒரு டிராயிங் அதுக்கப்புறம் டிசைன்ஸ் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், மெஹந்தி போடுறதன் மூலமாகவே நல்லா சம்பாதிக்க முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு பார்லர் கூட டைப் வச்சு தான் ஆகணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, பார்லருக்கு தான் தெரியவாங்க. அப்போ பார்லருக்கு கஸ்டமர் வரும்போது நீங்கள் தனியாக மெகந்தி போடுறதுக்கு மட்டும் இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போய் மெகந்தி போட்டுக்கலாம். நீங்கள் பார்லர்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா உங்களோட மெகந்தி கோன் மட்டும்தான். நிறைய பியூட்டி பார்லர்ஸில் மெகந்தி கோனை கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 200% ப்ராஃபிட் பார்க்குற ஒரே பிஸ்னஸ்னால் இந்த மெகந்தி பிஸ்னஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐப்ரோ ஃப்ளக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதிலேருந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி வெட்டுறது, ஹேர் கட் பண்ணுறது, அது இன்றைக்கி நிறைய ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. இப்போல்லாம் என்னென்னா குழந்தைகளுக்கு நிறைய பேர் முடி வெட்டுறாங்க. ஸோ கிட்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு முடி வெட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பார்லர் கூட டைப் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நிறையா தயாரிக்க தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ஹேண்ட்மேட் சோப்பு தயாரிக்க தெரியும், இல்லை உங்களுக்கு ஒரு ஹேர் பேக் செய்ய தெரியும். அந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா ஹேர் க்ரோத் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் பயன்படுத்துகிற விஷயம், அதை உங்களுக்கு பண்ண தெரியும், நீங்களே தான் உங்களுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்லருக்கு சேல் பண்ணவும் முடியுங்க. அதை குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுக்குறதன் மூலமாக அவங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படியே அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிச்சுன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்பவே பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல மெஹந்தி போடுறது நான் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ். செகண்டு
யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஸ்கில்லும் தேவைப்படாது. உங்களுக்கு பேச பிடிக்குமா, மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா, நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, எந்த விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ, அந்த விஷயத்தையும் தெளிவாக உங்களால் மற்றவங்களுக்கு கன்வே பண்ண முடியுமா, அது மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா, இதில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், பணம் நமக்கு வரும், பணம் மட்டும்தான் நம்மளோட அல்டிமேட் கோல் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது கஷ்டங்க. யூடியூப் சேனல் அப்படின்னா நீங்கள் அதில் ப்ராஃபிட் எல்லாம் எதிர்பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை இன்னொருத்தவங்க கூட நம்ம ஷேர் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தங்க மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மோட்டிவோடையும், யூடியூப்புங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கிற மோட்டிவோட மட்டும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருமானத்தை கிரியேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ சொல்கிற நானே, எனக்கும் இன்னும் யூடியூப்லேருந்து எந்த ரெவன்யூவும் கிடைக்கல, பட் ஸ்டில் நான் வீடியோஸ் மேக் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறேன், இது எனக்கு போதும். அடுத்ததான் நம்பர் ஒன், டியூஷன் பிஸ்னஸ். டியூஷன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்க, இந்த டியூஷன் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கக்கிட்ட நல்லா பேச தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம வந்தோடனே குழந்தைங்களை மிரட்டுற மாதிரி ஸ்கூல் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது, குழந்தைங்கக்கிட்ட நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் எல்லா குழந்தைங்களையுமே இங்கிலீஷ் மீடியமில் தான் சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக வராது. அதனால் தமிழை பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே போதும், நீங்கள் இந்த டியூஷன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடலாம். தமிழ் தவிர அடிஷ்னலாக ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்று வச்சுருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கற்று வச்சுருந்தீங்கன்னா, உங்களோட டியூஷன் ஃபீஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா டியூஷன் பிஸ்னஸில் ரொம்பவே சக்சீட் ஆகலாங்க. எனக்கு டியூஷனில் கை கொடுத்தது மேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அபோ 6th to 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு மேக்ஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களே படிச்சுப்பாங்க. ஸோ மேக்ஸை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரும்போது நம்மளோட நாலேஜும் வளரும், நம்மளுக்கு பணமும் வரும், ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கீங்க, 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அப்படி இல்லை, எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் எடுக்கலாம். என்னோடய டியூஷனில் 25 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ டியூஷன் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா இன்னொரு அடிஷ்னலான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இருக்கக்கூடிய டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த இடம் நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கணும், குழந்தைங்களை நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும். டியூஷன் எடுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் சொல்லித்தரது புரியாமல் தான் உங்ககிட்ட வராங்க. அதனால் குழந்தைகளுக்கு புரியற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருமானத்தை கிரியேட் பண்ண முடியும். நான் சொன்ன எல்லா பிஸ்னஸ்லையுமே லேட்டாக தான் பணம் கிடைக்கும், பட் நீங்கள் டியூஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, டியூஷன் எடுக்கிறத மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் தொடக்கத்திலேயே பணம் கிடைக்குங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும்போதே நம்ம அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கலாம், அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் டியூஷனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸே எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பாக அது டியூஷனாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன 8 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.